ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் மெகா ஆப்ஷன் நடந்துட்டு ரைட் சிஎஸ்கே ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க அதை பற்றி சொல்லணும் அப்படி ஸோ டக்குனு அப்டேட் பண்ணிடலான்னு அது கூட ஹாரி ப்ரூக் வேறு ட்ரை பண்ணாங்க கடைசியில் டெல்லி கேபிட்டல் எடுத்துட்டாங்க சி அவர் பேஸ் பிரைஸ் ரெண்டு கோடி ஹாரி ப்ரூக் இஸ் அ வெரி குட் பிளேயர் சப் காண்டினால் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கார் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் எல்லாம் போய் டெஸ்ட் மெச்செலாம் அடிச்சவர் அவரு ஸோ பட் சிஎஸ்கே வந்து அஞ்சரை கோடி அஞ்சே கால் கோடி வரைக்கும் போனாங்க இவன் சொல்லி டெல்லி கேபிட்டல் ஆறே கால் கோடிக்கு எடுத்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் ரேஸில் இருந்து ஆறு கோடி வரைக்கும் ஸோ அஞ்சா புகாலோட சிஎஸ்கே நின்றுச்சு பஞ்சாப் ஆரோட நின்றுச்சு டெல்லி திடீர்னு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு ஸோ சிஎஸ்கே ட்ரை அண்ட் அது இருக்கட்டும் அப்புறம் ஒரு யாரை எடுத்தாங்கன்னு கான்வே எஸ் நான் எப்போதும் சொன்னதான் என்னோட ப்ரிவியூலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா கோரை ட்ரை பண்ணி மெயின்டைன் பண்ண போவாங்க கண்டிப்பாக அந்த ஸ்டீஃபன் ப்ளபிங் நியூசிலண்ட் பிளேயர் வந்து அவர் நிறையா ப்ரிஃபர் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி கான்வே பிட்டிங் ரெண்டு ரெண்டு பேர் தான் பிட் பண்ணது சிஎஸ்கேயும் பஞ்சாப் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் ஆறு கோடி வரைக்கும் வந்தாங்க இவன் சொல்லி ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அண்ட் கான்வே பற்றி நான் சொல்ல லெஃப்ட் ஹேண்டர் வெரி குட் டெலிகண்ட் தேப்பிட விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் கான்வே இந்த காம்பினேஷன் செட்டான காம்பினேஷன் பூசை இன்மே தான் நீங்கள் வந்து இது என்ன அது என்னெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஆகிட்டோம் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அண்ட் எப்படி மேட்சை கொண்டு போகணுங்கிறதுலாம் எக்ஸலென்ட் அதனால குட் மாதிரி எதிர்பார்த்ததான் கான்வே எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு ஸோ கான்வியை எடுத்துட்டாங்க தட் இஸ் வெரி குட் வித் ருத்ராஜ் கெக்வாட் ஆல்ரெடி ரீட்டேன்ஷிப் தான் உங்களுக்கு தெரியும் தோனி ஜடேஜா சிவம் டூபே பத்திரா ஆண்டால் ஸோ இன்னொருத்தர் தான் இட்ஸ் வெரி குட் ராகுல் திரிபாட்டியை எடுத்திருக்காங்க அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் ரைட் ராகுல் திரிபாதி ராகுல் திரிபாத்தி வந்து எழுபத்தஞ்சு லட்சம் தான் பேஸ் பிரைஸ்லேயே வந்தார் இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆனால் கம்மி கம்மியுண்டாலும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது அவர் ரைசிங் பு புனே ஜெயிட்டு விளையாண்டாரு கே கேருக்கு விளையாடி இருக்காரு எஸ்ஆர்எச் விளையாடிருக்காரு ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாடிருக்காரு யாருமே அவர் ஸ்டடியாக வச்சதில்லை ஸோ இப்போ சிஎஸ்கே எடுத்திருக்காங்க தொண்ணூத்தஞ்சி ஐபிஎல் மேட்சஸ் விளையாடிருக்காங்க ரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தாறு ரன்னு ஐஎஸ் ஸ்கோர் ஆஃப் நைன்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி நைன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்ப பிப்டியை பன்னெண்டு ஃபிஃப்டி வச்சிருக்காரு இரநூத்தி இருபத்தி மூணு ஃபோர் அண்ட் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சிக்ஸ் ஒன்று மறைச்சிருக்கிற வெரி குட் எலிகெண்ட் பிளேயர் ஸ்டைலிஷாக இருக்கும் விவிஎஸ் எஸ் லக்ஷன் மாதிரி ராகுல் ராவிட் மாதிரி பியர் சிங் த கேப் அண்ட் ஆல் சூப்பர் அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டது சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் கேர் தான் பேஸ் ஃபைவ் செவன்டி ஃபைவ் கே கேஆர் தான் ா பார் அப்படின்னு ரெண்டு கோடி வரைக்கும்லாம் வந்தாங்க அப்படியே ரெண்டு ரெண்டே கால் ரெண்டில் போய் இவன் சொல்லி த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸுக்கு சிஎஸ்கே எடுத்துட்டாங்க சிவன் பிளமிங் போர்டு போர்ட் எடுத்துக்கான் வி ஆர் டேக்கிங் இம்னு இட்ஸ் அ வெரி குட் பை ஆல்சோ ஸோ ஏன்னா ஹாரி ப்ரூக் மிஸ் ஆனாலும் கான்வே ஆஸ் இட் இஸ் இப்போ புதுசாக வந்திருக்காருன்னா ஒரு ராவல் ட்ரிபாத்தி புதுசாக வந்திருக்காரு ஸோ திஸ் ஷோஸ் மோயின் அலி இவங்களாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்மளாலேயும் சொல்லியிருந்தேன் அவங்கலாம் போக மாட்டாங்க மோயினிக்கெலாம் பார்ப்பேன் இன்னும் டேல் மெச்சல் ரச்சின் ரவீந்திரா மெச்சட் சாட்டெல்லாம் வருவாங்க அந்த கோரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்களா சமீர் ரிஸ்வி என்றால் அதெல்லாம் போக போக பார்ப்போம் இப்போதைக்கு சிஎஸ்கே ஓப்பன் தி இருக்கும் நிறையா லைவ்ல வந்தவங்களுக்கு கேட்டாங்க யார் சார் எடுப்பாங்க சிஎஸ்கே என்னன்னு இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ ரிஷப் பந்தோம் சார் பற்றி ஆல்ரெடி போட்டோம் ஐஎஸ் பிட்டிங் போயிருக்காரு ரிஷப் பந்து கூட நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க சார் சிஎஸ்கே பேச மாட்டாங்க எடுக்க மாட்டாங்களான்னு அங்கே வெயிட் பொறுமையாக இருக்கும் அவங்க பிளானிங் கூட தான் வந்திருப்பாங்க மோஸ்ட் நியூசிலாண்ட் பிளேயர் எடுப்பாங்க கோரை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி கான்வே வேண்டாம் ராகுல் ட்ரிபாட் இஸ் எ வெரி குட் பிளேயர் ஹாரி புருக் ஆல்சோ பட் ஹாரி புருக் இனிமே ஆறே கால் கோடி வரைக்கும் வந்தாங்க ஆறு கோடி வரைக்கும் டெல்லி எடுத்துன்னு போயிட்டாங்க நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ கான்வே அண்ட் ருத்ராஜ் கோட ஓப்பனிங் நீங்கள் பார்ப்பீங்க ராகுல் ட்ரிப்பாட்டி நம்பர் த்ரீ கூட வரலாம் இஸ் சச் அ குட் பிளேயர் அது அச்சின் அது அதுப்பா பண்ணுறோம் பாக்கி ஆப்ஷனில் யார் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிக்கப் பற்றி ராகுல் ட்ரிப் அண்ட் டேவன் கான்வே நீங்கள் எதிர்பார்க்கலையா உங்கள் ஐடியா என்னன்னு சொல்லுங்கள் நாமினல் பட்ஜெட்லாம் தான் எல்லாம் எடுத்துருங்க இஷ்டத்துக்கு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி போகிறேன்னு சொல்லாமல் அண்ட் யூனோ வேல்யூ ஃபார் த மணி தான் கான்வே யூல் பி ஹாப்பி ஆல்சோ கம்மிங் பேக் டு சிஎஸ்கே அண்ட் ஓகே பாப்பா இன்னும் போகும் என்ன இருக்குன்னு அப்பா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க பத்து பார்க்குங்க எல்லா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் யூ ஸோ மச்